பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know your pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் இன்று 4/3/2021 தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், டி ரவிக்குமார் எம்பி, பொருளாளர் முகமது யூசுப், திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, முதன்மைச் செயலாளர் கே என் நேரு எம்எல்ஏ, துணை பொதுச் செயலாளர்கள் இ பெரியசாமி எம்எல்ஏ, க பொன்முடி எம்எல்ஏ, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன், கழக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி எம்பி, உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் ஏவா வேலு எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தனர். இதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம். தமிழகத்தை சூழ்ந்திருக்கும் சனாதன பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களமாக இந்த தேர்தல் களம் அமையவிருக்கிறது. தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியையும் குறிவைத்து பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்களால் இங்கே காலூன்ற முடியாத நிலை, வேரூன்ற முடியாத நிலை பல பத்தாண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கோலோச்சிய பல மாநிலங்களில் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் இருந்த வடகிழக்கு மாகாணங்களில் பல்வேறு சூது சூழ்ச்சிகளை செய்து சதி திட்டங்களை அரங்கேற்றி ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்திய பாரதிய ஜனதாவால் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால் எதையும் செய்ய இயலவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அவர்களால், கர்நாடகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த அவர்களால், மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த அவர்களால், தமிழ்நாட்டிலே அவர்களின் கனவு பலிக்கவில்லை, அவர்களின் முயற்சி எதுவும் வெற்றி பெறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதல்வர்
கலைஞரவர்கள் இல்லாத இந்த சூழலில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இந்த சூழலில் சமூக நீதி மண்ணாக விளங்குகிற தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும். திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் இல்லாது ஒழித்து விட வேண்டும். சாதிவெறி மதவெறி சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கான அனைத்து பகிரத முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பாண்டிச்சேரியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக ஆட்சியை கவிழ்த்திருக்கிறது. அடாவடி அரசியலால், அநாகரிக அரசியலால் அந்த அருவறுப்பான அரசியலை அரங்கேற்றியிருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டிலும் அவர்கள் தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய வேண்டும். திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தி அதன் மூலம் சமூக நீதி அரசியலையே இல்லாத அழித்தொழித்திட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். இத்தகைய சூழலில் கடந்த 2019-லிருந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணித்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் 2016 மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் இடதுசாரிகள் விசிக மதிமுக ஆகிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து 2017-லிருந்தே பயணப்பட்டு வருகிறோம். அதன் நோக்கம் இங்கே சனாதன சக்திகள் தலையெடுத்துவிடக்கூடாது, சாதிவெறியர்களும் மதவெறியர்களும் இங்கே வலிமை பெற்றுவிடக்கூடாது, புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோர் நிலைநாட்டிய சமூக நீதிக்கு ஆபத்து நேர்ந்துவிடக்கூடாது என்கிற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில், நல்லெண்ணத்தின் அடிப்படையில், தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் பயணித்து வந்திருக்கிறோம். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளோடு தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் 6 இடங்களில் போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எங்கள் உயர்நிலை குழுவிலும் தலைமை நிர்வாகிகளின் குழுவிலும் இந்த எண்ணிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்த நிலையில் உடன்பாடு செய்ய வேண்டாம் என்ற எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகத்தை சூழ்ந்துள்ள அனைத்து சூழல்களையும் கருத்தில் கொண்டு, எதிர்கால அரசியலையும் கருத்தில் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதுதான் முதன்மையானது. மதசார்பற்ற சக்திகளின் வாக்குகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் சிதறிவிடக்கூடாது. அப்படி சிதறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணமாக இருந்துவிடக்கூடாது, இடம் தந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் இருந்து முற்றாக விரட்டியடிக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கை உறுதிப்பாட்டின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் தொகுதி உடன்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறோம். மதசார்பற்ற சக்திகளின் வாக்குகள் சிதறினால் பாரதிய ஜனதாவின் சதித்திட்டங்களுக்கு துணை போவதாக அமைந்துவிடும் என்கிற அச்சம் விடுதலை சிறுத்தைகளுக்கு மேலோங்கி இருக்கிறது. அவர்கள் அதிமுகவோடு பழகிக்கொண்டே அதிமுகவை இல்லாது அழித்தொழித்து விட வேண்டும் என்கிற மறைமுக செயல்திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை அவ்வப்போது அதிமுக தலைமைக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. உடன் இருக்கிற கூட்டணி கட்சிகளின் வலிமையை பலவீனப்படுத்துவதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள். என்ஆர் காங்கிரஸோடு நட்பு கொண்டாடி கொண்டே பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை சார்ந்த பொறுப்பாளர்களை, உறுப்பினர்களை தமது கட்சியிலே சேர்க்கிறார்கள். அதேபோல் ஹரியானாவில் தோழமை கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும், ஒட்டுமொத்தமாக அந்த கட்சித் தலைவரை தவிர மற்ற அனைவரையும் பிஜேபியிலே இணைத்து கொண்டார்கள் அல்லது விலக்கி வாங்கி கொண்டார்கள்.
எனவே அவர்கள் நட்புக்கும் நேர்மையாக நடந்து கொண்ட அரசியல் வரலாறு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலே வேரூன்றினால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற கேள்விக்குறி இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதும் இந்த கூட்டணி தொடர்ந்து தேர்தல் களத்தை வெற்றிகரமாக சந்திப்பதும் காலத்தின் தேவை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தொகுதி உடன்பாட்டை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம். ஆறு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். தமிழ்நாட்டில் பெரியாரும் அண்ணாவும் ஏன் கலைஞரும் கட்டி காப்பாற்றிய தமிழக மக்களின் நலன்களை குறிப்பாக சமூக நீதியை சனாதன சக்தியிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை நாங்கள் முன்னிறுத்த இருக்கிறோம். இந்திய அளவில் சனாதன சக்திகள் வலிமை பெறுவது தேசத்திற்கே ஆபத்து, இந்திய தேசத்திற்கே ஆபத்து. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவுகளை எடுக்கிறார்கள். வெகு மக்கள் விரோத சட்டங்களை அடாவடித்தனமாக இரண்டு நாடாளுமன்ற அவைகளிலும் நிறைவேற்றுகிறார்கள். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலையை செய்தும் நாங்கள் ஆட்சி கவிழ்ப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்று நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு கும்பலாட்சி முறை இதுவரையில் ஒரு தன்மை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இருந்ததில்லை. எனவே தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிற சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பது என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் பிரச்சாரம் அமையும். அதன் அடிப்படையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளும் களப்பணியாற்றுவோம். அதிருப்தி இருந்த போது சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய அடிப்படையில் கூட்டணி உடன்பாடு வந்ததா சொல்றீங்க. உங்களை போன்ற மற்ற கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவும் கொள்கை ரீதியாக ஒரே குரலாக தான் ஒழிச்சிருக்கீங்க 2014 பிறகு. அவங்களும் இழுபறியெல்லாம் தாண்டி இந்த கூட்டணிக்கு வருவாங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் அவரவர் சொந்த நலன்களின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் உடைந்துவிடக்கூடாது, மதசார்பற்ற சக்திகளின் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகளின் கவலை. ஆனால் இடதுசாரிகளும் காங்கிரஸும் மதிமுகவும் சுதந்திரமாக முடிவெடுக்க கடமைப்பட்டவர்கள். நாளையோ நாளை மறுநாளையோ திமுக தலைமையிலிருந்து அந்த குழு எங்களுக்கு அழைப்பு விடுக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். சசிகலா அம்மையாருடைய இந்த அறிக்கை மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. அவர் திடீரென அரசியலிலிருந்து விலகப் போவதாக அறிவித்திருப்பது ஒரு அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்கிற அடிப்படையில் எடுத்த முடிவா, அல்லது மறைமுகமாக பாரதிய ஜனதா ஏதேனும் அச்சுறுத்தி நெருக்கடி கொடுத்து அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா, அல்லது அமமுக அதிமுக என்று இவர்கள் சிதறி கிடப்பது சரியல்ல, இவர்கள் ஒன்று சேர வேண்டும், அதற்கு நாம் விலகியிருந்தால் ஏதுவான சூழல் அமையும் என்று கருதி எடுத்த முடிவா, நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, திமுக தான் பொது எதிரி என்று சொல்லியிருக்கிறார். அதன் மூலம் எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அதிமுகவும் தினகரன் அவர்களின் தலைமையிலான அமமுகவும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அவர் விரும்புவதை அது வெளிப்படுத்துகிறது. அது அவர்களின் உட்கட்சி தொடர்பான நிலைப்பாடு. எல்லாவற்றையும் கடந்து திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதிமுக வலிமை பெறுகிறது என்றால் பாரதிய ஜனதா வலிமை பெறுகிறது என்று பொருள். அதிமுக வெற்றி பெறுகிறது என்றால் பாரதிய ஜனதா வெற்றி பெறப்போகிறது என்று பொருள். அதிமுக, பாமக, பாஜக இந்த மூன்று கட்சிகளும் தங்களுடைய நலன்களை மட்டுமே முன்னிறுத்தி சமூக நீதிக்கு எதிரான போக்கில் திசைவழியில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. நாங்கள் பேச்சுவார்த்தையை முடித்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். உடன்பாட்டுக்கு வந்தாகிவிட்டது. மேற்கொண்டு அதில் விளக்கம் தேவையில்லை. எந்த சின்னம் அவைலபிளாக இருக்கிறதோ அந்த சின்னத்தை பெற்று, ஒரே சின்னத்தை பெற்று நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். நன்றி.